மனுஷனை இன்னும் பார்க்கலே, நான் பலனாயிருந்தே உள்ள அந்த நிம்மதி இல்லை. உள்ள போன அத்தனை என்ன பாவம் பண்ணுச்சு இல்ல இந்த பல்லு என்ன பாவம் பண்ணுச்சு தெரியாம விஷயம் கேட்ட கோபப்பட மாட்டேங்க. அதுதான் இந்த நாக்கு வந்து பல்லு பார்த்து நாக்கு பார்த்து சொல்லிருக்கு. என்னது ஏ பல்லு நாக்கு வந்து கள்ள பார்த்து சொல்லிருச்சு. எவ்வளவு கரடு முரடான எலும்புகளாக இருந்தாலும் உணவுகளாக இருந்தாலும் நல்லா பல்லுல கடிச்சு அரைச்சு நல்லா உள்ள தள்ளுற. நம்ம வீட்டுல சாப்பிட்டோம் எனக்கு நல்ல இந்த நாக்கு, நான் உள்ள உட்காந்துட்டு ருசி பார்த்து சாப்பிடுறேன். இந்த நன்றியை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன் பல்லுன்னு சொல்லியிருக்கேன். அப்படி இந்த நாக்கு சொல்லி நாக்கு சொன்னோட இந்த பல்லு நாக்க பார்த்து சொல்லியிருக்கேன். பல்லு நாக்க பார்த்து கேட்கிறேன், உனக்கு விசுவாசம் நிறையுது, நீ என்ன பாராட்டுற, ஆனா நீ வாட்டுக்கே உள்ள இருந்துகிட்டு சொல்லுவாரு அப்படி சொல்லி போடுற. வர்ற முறை இன்னைக்கு உடைக்க வர்றேன், பல்ல உடைப்பேன், பல்ல உடைச்சு விடுவேன். அப்ப பேச வைக்கிறது நீ அடி வாங்கிறது நானு அந்த மாதிரி சொல்லுச்சா. அது போல இருந்த இடத்து இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிலம் கூட மிதிக்க. சிவம் கழுத்தி இருந்து பாம்பு கேட்டது கருடா சாக்கியமாயா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சாக்கியமே. கருடன் சொன்னது அதே அர்த்தம் உள்ளது. உனக்கு மரியாதை அந்த ஸ்தானத்தில் நீ இருக்கிறதுனால உன்னை நான் மரியாதையோட பாக்குறேன், சிவனுக்காக வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சா. அந்த மாதிரி இந்த இடம் உயர்வான இடம் கண்டிப்பா, நிலமும் நல்ல உயர்வான மக்கள். ஏன்னா சோழ நாடு சோருடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேலம் உடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து, தென்னோடு உடன் பிறந்தா செந்தமிழ் பெண்ணாள், அவள் தென்மதுரை கோவிலிலே தஞ்சம் வளர்த்தாள், சங்கம் வளர்த்தாள். எங்க அம்மா கலைவாணி, எங்க அம்மா பேர் நங்கை மோகினி, எங்க தாத்தா மகாவிஷ்ணு, எங்க தாத்தா தேங்காய் சீனிவாசன், தேங்காய் சீனிவாசன், எங்க பாட்டி மகாலட்சுமி, எங்க பாட்டி மனோரமா, எங்க மாமா சிவபெருமான், எங்க மாமா கவுண்டமணி, எங்க அத்தை சிவகாமி, எங்க அத்தை கோவிசர்லா, சாரீரம் இல்லாமல் சங்கீதமா, மனசு மயங்கும் மன்மத கடலில் சிற்பிக்கும் மூர்த்தி யாரது? தங்கை வள்ளி. கருவாடு கடைக்காரைக்கு போனா கருவாட்டு நாத்து நாத்தம் செய்யும், பூக்கடைக்கு போனா பூக்கடை மனம் வரும். ஆனா இந்த மனம் யாருக்காவது மாத்தி தெரியும், பூக்கடைக்காரருக்கு மனம் தெரியுமா தெரியாதுல, கருவாடு கடைக்காரருக்கு மனம் தெரியுமா தெரியாதுல, அதுலயே அதற்கு ஏழு ஆம்பளை பிள்ளைகள் தானே. இது கண்டெடுக்கப்பட்ட பிள்ளை. இதெல்லாம் கண்டெடுப்பீங்க? நானும் எங்க அப்பாவும் வேட்டைக்கு போன இடத்துல வள்ளிக்கிழமை தோன்றிய வள்ளத்துல அழகான பெண் குழந்தையை கண்டெடுத்ததுனால வள்ளி அப்படின்னு சொல்லி வளர்த்து வரோம். ஏழு ஆம்பளை பிள்ளை இருந்து பெண் குழந்தை இல்லாத யார் குறையில முருகன் வேண்டாங்க. ஏன்னா குமரனுடைய அருள் இருந்தால் என்னைக்கு குமரம் எல்லாம் நிரம்பு வழியக்கூடிய காலம் இந்த காலம் தானே. அப்பேற்பட கந்தன் இருக்கும் இடம் கந்த கோட்டம், என் காதலி இருக்கும் இடம் மனக்கோட்டம், அதே காதலி இருக்கும் இடம் இந்த திணை தோட்டம். அதனால கந்தன் இருக்கக்கூடிய கோட்டம் கந்த கோட்டத்தில இருந்து இந்த திரைவனத்திலே அந்த காவலி என்ற தன்மையில் இருந்திருக்கிற அளவு உனக்கு தெரியாது. அது தேவ ரகசியம். அது யார்கிட்ட சொல்லணும் நான் சொல்லிக்கிறேன். பரவாயில்ல, திருடாதே பொய் சொல்லாதே பிச்சை எடுக்காது. மற்ற எந்த தெரிய பார்த்தாலும் தவறு கிடையாது இல்லையா? ஆக
அவளை பார்க்க வேண்டுமே. எப்படி உன் நகையை பார்க்கலாமா? அதற்கு முன்னால என்ன யாரு பாருங்க. அப்படியா? ஆமா. அவள் அவள் தம் பேர் என்ன? மல்லிகா. மல்லிகா, இது இந்த மாதிரி வேகமா போனா எப்படி இருக்குமோனு ஒரு இதை விட வேகமா கூப்பிடவா? கூப்பிடுங்க. பிரம்மச்சாரி டப்பு நடிமா. பட்டு கண்ணே தொட்டிக்கொள்ள பூ. என்ன பூ?
அதுக்கு தமிழ் வார்த்தை ஆப்பிள், ஆப்பிள்ங்கிறது ஆங்கில வார்த்தை. அதே ஆப்பிளுக்கு தமிழ்ல என்ன பலம் தெரியாது என்னைக்கு. உங்க அம்மாவை பார்க்க வேண்டும். அப்படியா? அந்த அம்மா இல்ல, இந்த இடத்தின் தலைவி வள்ளி பொண்ணு. எப்படி திருக்கரையூரிலே அன்னை அபிராமி அங்கே வந்தாலும் அதே போல இந்த இடத்திலே உனது அம்மாவை பார்க்க வேண்டும். பார்க்கலாமா தங்கையே? Oh, my God.